தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆரியங்காவு பேச்சியம்மன் கோவிலில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பெண்கள் ஒன்று கூடி உலவையிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். மேலும் தமிழரின் பண்பாடு மாறாமல் பாரம்பரிய முறைப்படி கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். அரசு விதிகளின்படி 1004 காளைகளும் 314 மாடுபிடி வீரர்களும் பங்கு பெற்ற மதுரை மாவட்டம் அவனியாபுர ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கியது. இதனையொட்டி பாதுகாப்பு பணிக்காக மதுரை மாநகர காவல் ஆணையாளர் தலைமையில் 1000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காளைகள் மருத்துவ பரிசோதனைக்காக 50 மேற்பட்ட மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினரும் மாடுபிடி வீரர்களுக்கு ஏற்படும் காயத்திற்கு மருத்துவ வசதிக்காக அனைத்து வசதிகளும் தயாராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவனியாபுர வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை பாலமேடு பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டியும் அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி அவருடைய துணைவியாருடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார். அப்போது பொங்கலோ பொங்கல் என்றும் தைப்பொங்கல் வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்றும் கோஷமிட்டு கொண்டாடினார். இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளரும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினருமான புகழேந்தி, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட மாவட்ட நகர பேரூராட்சி ஊராட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அனைத்து மதத்தினரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு தமிழ் பண்பாட்டை கொண்டாட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணம். அந்த எண்ணம் இன்றைக்கு ஈடேறி இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட பாஜகவின் துணைத் தலைவர் செந்தில்குமார் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக 2 எடையுள்ள செங்கரும்பினால் 12 உயரம் 10 அகலமும் கொண்ட வகையில் செங்கரும்பு பானை அமைத்தும் இந்திய பாரத பிரதமரை பெருமைப்படுத்தும் விதமாக செங்கரும்பினால் மோடியின் உருவச்சிலையினையும் அமைத்து தைப்பொங்கல் விழாவை தங்களது குடும்பத்தினரோடு கோலாகலமாக கொண்டாடினார். செங்கரும்பினாலான பிரதமர் மோடியின் உருவத்தை ஏராளமான கிராம மக்கள் நேரில் சென்று ரசித்து வருகின்றனர். தேனியில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் பணிபுரியும் கேரளா மற்றும் உத்தரப்பிரதேசம் என வெளிமாநில பணியாளர்கள் உட்பட 30 மேற்பட்ட வங்கி பணியாளர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து வங்கியின் முன்பு பொங்கலிட்டு பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளை நினைவு கூறும் வகையில் பச்சை துண்டு அணிந்து ஆண் பணியாளர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிந்து பொங்கல் கோஷமிட்டு பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மக்கள் அனைவரும் வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தப்பட்டது. பெண்கள் சிறுவர்கள் உட்பட அனைவரும் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இதேபோன்று அப்பகுதி புதுமண தம்பதிகளும் பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். தூத்துக்குடியில் மக்கள் அனைவரும் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கொண்டாடி மகிழ்ச்சியடைந்தனர். மக்கள் அனைவரும் புத்தாடைகள் அணிந்து வீடுகள் முன்பு மாக்கோலமிட்டு பொங்கல் பானையை வீட்டின் முன்பு வைத்து பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். இதுகுறித்து பொங்கலிட்ட பொதுமக்கள் தங்களது தாத்தா பாட்டி உள்ளிட்ட உறவினர்களை சந்திக்க இந்த பொங்கல் பண்டிகை மிகவும் உதவிகரமாக இருந்தது எனவும் இதன் மூலம் உறவுகள் வலுப்பெறுகிறது எனவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை உலகத் தமிழர்கள் வாழும் பகுதியில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி நெல்லை மாவட்டத்தில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையில் பொதுமக்கள் எழுந்து வீடுகளுக்கு முன்பு வண்ண கோலமிட்டு புத்தரிசி கொண்டு குடும்பத்துடன் பொங்கலிட்டனர். புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் தல பொங்கல் பண்டிகையை வீடுகளில் 3 பானை வைத்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆசிரியர் நகர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் திருக்கழுக்குன்றம் காவல் நிலையம் அருகே மாமல்லபுரம் சாலையில் துணிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை கடையை திறந்தபோது கடையின் மேற்கூரை சிமெண்ட் சீட் உடைக்கப்பட்டு கடையிலிருந்த 1,00,000 ரூபாய் மதிப்புடைய துணிகள் மற்றும் கல்லாவில் இருந்த 37,000 ரூபாய் பணம் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். புகாரின் அடிப்படையில் திருக்கழுக்குன்றம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் நிலையம் அருகிலேயே துணிக்கடையில் கொள்ளை போன சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆறுகள் வறண்டு வருவதால் ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து புலிகள், கரடிகள், யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகள் குடிநீருக்காகவும் உணவுக்காகவும் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் வன விலங்குகளை கண்காணிக்க தீவிர ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மேலும் பொதுமக்கள் இரவு நேரங்களில் நடமாடும் பொழுது கையில் டார்ச் விளக்கோடு செல்லவும் வனவிலங்குகளை கண்டவுடன் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கும்படியும் பொதுமக்களை வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருநெல்வேலி உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் அமைந்துள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு தட்சிணாயன கால கடைசி தேய்பிறை அஷ்டமி வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலய மண்டபத்தில் கும்பம் வைத்து யாகம் வளர்த்து பூர்ணாகுதி நடைபெற்றது. பின்னர் கவசங்கள் சாற்றி வண்ண மலர் மாலைகள் வடைமாலை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தமிழர் திருநாளாம் தை முதல் நாளான இன்று நாடு முழுவதும் உள்ள தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெருக்களில் ஒன்றாக கூடி சமத்துவ பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடினர். ஒவ்வொரு தெருக்களிலும் உள்ள பெண்கள் ஒன்று கூடி பொங்கல் வாழ்த்தை பரிமாறியபடி சூரிய பகவானுக்கு பொங்கல் படைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். கன்னியாகுமரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் சபரிமலை மகர ஜோதியை கண்டுகளித்த ஐயப்ப பக்தர்கள் குமரியின் சூரிய உதயத்தை காண குவிந்தனர். அதிகாலை சூரிய உதயத்தை கண்டு ரசித்து தங்களின் கைபேசியில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகில் சென்று ரசித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் கன்னியாகுமரி திருவிழா கோலமாய் காட்சியளிக்கிறது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறை கைதிகளால் பயிரிடப்பட்ட மஞ்சள் கிழங்கு அறுவடை செய்யும் நிகழ்ச்சி சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் தலைமையில் நடைபெற்றது. இதுகுறித்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கூறுகையில், வெளிச்சந்தையில் 20 ரூபாய்க்கு கிடைக்கும் மஞ்சள் கிழங்கு தற்போது 10 ரூபாய்க்கு அரவிந்தோ சொசைட்டி மூலம் விற்பனை செய்யப்படுவதாகவும் மஞ்சளை பவுடராக்கி விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனி தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக உதகை அருகே அவலாஞ்சி, அப்பர் பவானி, போர்த்தி மந்து உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று குறைந்தபட்ச வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் பதிவாகியது. இந்நிலையில் உதகை காந்தல் பகுதியில் வெப்பநிலை நேற்று 4 டிகிரி செல்சியஸாக இருந்த நிலையில் இன்று 3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. மேலும் கடும் உறைபனியின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்தில் செயல்பட்டு வரும் சந்தோஷ் லிமிடெட் என்ற தனியார் தொழிற்சாலை மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுவதாகவும் இதனால் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து அரசின் உத்தரவின்படி ஆலையை மூட அறிவித்தது. ஆனால் அரசின் அறிவிப்பை மீறி தொழிற்சாலை இன்று செயல்பட தொடங்கியதால் மங்களபுரம் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தனர். மேலும் இதுகுறித்து வட்டாட்சியர் மற்றும் மங்களபுரம் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் பொதுமக்கள் புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரியனுக்கு படையலிட்டு குடும்பத்துடன் வழிபட்டனர். அப்போது பானையிலிருந்து பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று குலவை இட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பொங்கலை முன்னிட்டு பாதயாத்திரை பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பாதயாத்திரை பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நயினார்பாளையம் கிராமத்தில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று குளக்கரையோரம் பொங்கல் வைத்து அங்குள்ள கோவிலில் படையலிட்டு உண்டனர். இதுகுறித்து கூறிய அவர்கள், இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகள் மற்றும் தலைமுறைகள் களைத்தோங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இரவில் 11 மணி அளவில் சிறப்பு பூஜையும் நடைபெறும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். நாகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் தனது குடும்பத்தினரோடும் தொகுதி மக்களோடும் இணைந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினார். மேலும் அவர் தமிழகம் என்று உச்சரிக்க வேண்டும் என்று கூறிய ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு வாழ்க, தமிழ் வாழ்க என முழக்கமிட்டார். இந்த நிகழ்வில் விசிக பொறுப்பு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், நாகை நகர செயலாளர் முத்துலிங்கம், மாவட்ட துணை செயலாளர் நாகை சாதிக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சகாயநகர் ஊராட்சி மக்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடினர்.
மேலும் இந்த விழாவிற்கான பொருளாதார உதவிகளை சகாயநகர் ஊராட்சி தலைவி மகேஷ் ஏஞ்சலின் மற்றும் யூனிகோ தொண்டு நிறுவனம் உட்பட ஏராளமானோர் வழங்கினர். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் 50 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கிறிஸ்தவ, இந்து, முஸ்லிம் சகோதரர்கள் மற்றும் கடவுள் மறுப்பாளர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்து